அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்புசினா வமின் சய்யாதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள், மக்களுடைய உரிமைகளை எப்படி மதித்தார்கள், மக்களுடைய கண்ணியத்தை எப்படி காத்து வந்தார்கள் என்ற செய்திகளை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபமை யாதில் இதாலம் யாதில் இல்லாஹு ரசூலு, அல்லாஹும் ரசூலும் நீதியாக நடக்கிறாண்டா யார் நீதியாக நடக்க முடியும், நான் நீதியாக நடக்கலைங்கிறாங்களா, நான் நீதியாக நடக்கவில்லை என்றால் எவன் தான் நீதியாக நடக்க முடியும் என்று கேட்டுவிட்டு, ரஹிமல்லாஹ் மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, கது ஊதிய பி அக்சரமின் ஹாதா, இதை விட அதிகமாக அவர் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார், அந்த அவருடைய சீடர்களால் தோழர்களால் வந்து தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார், ஃபர் சபர பொறுத்து கொண்டார் அப்படிங்கிற இந்த செய்தி புகாரியில் 3150வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுக்குறாங்க, இந்த ஒருத்தர் விமர்சனம் பண்ணார்ல, இது மட்டும் விமர்சிக்கலை, சஹாபாக்கள் அன்சார்கள் பூராவுமே விமர்சிக்கிறாங்க. அன்சார்கள் பூரா அந்த பத்திக்கிட்டே போய் என்ன செய்கிறது, நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளை பாரபட்சமாக நடத்திட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் அன்சார்கள்ட்ட பூரா அந்த விமர்சனம் வருவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்கள அழைத்து என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு எல்லாத்தையும் அழைத்து பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அன்சார்களே நீங்கள் வந்து வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் வந்து என் மூலமாக உங்களுக்கு நேர்வழித்து காட்டவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க அவங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் துண்டு துண்டாக பல கோத்திரங்களாக பிரிந்து கிடந்தீர்கள், அவுசு ஹஜரஜின்னு பல கோத்திரங்களாக இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் உங்களெல்லாம் ஒன்றுபடுத்தவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களும் அல்லாஹ் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரி பேசி கொண்டிருக்கிறீங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அதை விளக்குறாங்க. என்னத்தினால் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பங்கீட்டில் எது நியாயம் இல்லை என்பதை என்ன செய்கிறாங்கன்னா விளக்குறாங்க. அவங்க என்ன விளக்குறாங்க என்று கேட்டால், இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஹுனைன் போர் இருக்கு இல்லையா, அந்த போர் வந்து போருக்காக போய் நடந்த போர் கிடையாது, அவங்க மக்காவை வெற்றி கொள்வதற்காக ரசூல்லா போகிறாங்க, மக்காவை ஜெயிச்சிட்டாங்க, மக்காங்கிற சொந்த ஊர், அங்கிருந்து விரட்டி விட்டுருக்கிறார்கள், அந்த ஊரை போய் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் படையோடு போகிறாங்க, எதிரிகள் யாரும் ஆயுதம் தூக்கலை, எதிர்த்து யாரும் நிற்கலை, அனைவரையும் மன்னிக்கிறாங்க, அனைவருக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவை கைப்பற்றி கொண்டார்கள், இதோடு அந்த போர் முடிந்து விட்டது. ஆனால் மக்காவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றி கொண்டார்கள்னு சொன்ன உடனே
மக்காவை சுற்றி உள்ள ஹவாசின், சகீஃப் போன்ற கோத்திரத்தார்கள் வந்து இதை விடக்கூடாது, மக்காவாசிகள் கோழைத்தனமாக இருந்துட்டாங்க, நாம் வந்து காபத்துல்லாவை வந்து முகம்மது கைப்பற்ற நம்ம விடக்கூடாது, ஏன்னா காபாங்கிறது அவங்களுக்கும் ஒரு புனிதத்தனமாக கருதிக்கிட்டு இருந்தாங்க. மக்காவாசிகள் கோழைத்தனமாக அவங்க தோற்று போன மாதிரியும் நாங்கள் விடமாட்டோங்கிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஹவாசின்கிற கோத்திரத்தார்களும் சகீஃபுங்கிற கோத்திரத்தார்களும் இவங்க முக்கியமான கோத்திரத்தார், இதோடு மற்றும் பல அரபு கோத்திரமெல்லாம் ஒன்றா திரளுது, என்னடா இது வந்தார் மக்காவை கைப்பற்றிக்கிட்டாரு, இவங்க கையில் மக்கா இருக்கும்னு நினச்சி தானே நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம், இப்போ மக்காவாசிகள் எதிர்த்து களமாடாமல் எதிர்த்து போரிடாமல் தோற்று போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, படையை திரட்டி கொண்டு நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வச்சு தாக்குறதுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள்ங்கிற ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் கிடைக்கிறது. கிடைச்ச உடனே உடனே உளவுத்துறை ஆட்களை அனுப்பி என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் பெரும் கூட்டமாக வர்றாங்க, பெரிய எண்ணிக்கையில் அவர்கள் படை திரண்டு வருகிறார்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோடு வருகிறார்கள். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கோத்திரத்தார் வந்து அம்பு எய்வதில் ரொம்ப கட்டிக்காரங்க, கத்தி அடுவாள்னால இப்போ சண்டை போட்டோன்னா கிட்ட தான் போர் செய்யணும், அம்பு ஏறதாக இருந்தால் தூரத்திலிருந்து ஒரு ஆளை தாக்கலாம், அருகில் நெருங்காமலே இழப்பு இல்லாமலேயே தூரத்திலிருந்தே தாக்குகின்ற அம்பு ஏகின்ற ஒரு திறமை பெற்றவர்களாக இந்த கோத்திரத்தார் தான் இருந்தாங்க. அந்த அரபு கோத்திரத்திலேயே இந்த ஹவாசின் கோத்திரத்தால் வந்து எல்லாருமே அம்பு எய்து தான் அவங்களுடைய திறமையான ஆட்கள், அம்பு எய்கிற ஆட்களை கொண்டு கத்தி அருவாளை கொண்டு இருக்கிறவங்க அதிகமாக ஜெயிக்கிற கஷ்டம், நம்ம கிட்ட போய் தான் ஒருத்தனை தாக்க முடியும், அவன் நம்ம கிட்ட துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி, அந்த காலத்தில் அம்பு என்பது இந்த கால துப்பாக்கி மாதிரின்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக வேறு இருக்கிறாங்கன்னொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணிவிட்டு அப்போ நம்ம இங்கே வர விட்டுறக்கூடாது, அந்த ஹவாசின் கோத்திரத்தார் ஊருக்குள்ளே வந்து காபத்துல்லாவில் வந்து இங்கே ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்கள வழியில் நம்ம அவங்க வரட்ட நம்ம வழியில் மறிப்போம் என்று சொல்லி அந்த ஹவாசின் கூட்டத்தாரை எதிர்ப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போகிறாங்க, அந்த மக்காவில் இருந்து திரட்டிட்டு போகிறாங்க. அதில் போகும் பொழுது அன்றைய தினம் வந்து இஸ்லாத்தை நிறைய பேர் மக்கா வெற்றி நடந்துச்சு இல்லையா, அன்றைக்கு ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க, பெரிய பெரிய முக்கியமான தலைவர்கள்லாம் தழுவுறாங்க, அவர்களையும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த மக்காவில் இஸ்லாத்தை தழுவுனாங்கள அன்றைய தினம் அவங்களுக்கே உள்ளூர அவங்களுக்கு அந்த அவங்க எதிரிகள் வருவதில் சந்தோஷப்படுறாங்க, ஏன்னு கேட்டால் நம்ம காபத்துல்லா விட்டு கொடுத்துட்டோம், அவங்க வர்றாங்க நமக்கு சப்போர்ட்டாக தான் வர்றாங்க, நம்ம தோத்துட்டோங்கிறதுக்காக வேண்டி நமக்கு சப்போர்ட்டை தான் வர்றாங்க என்று உள் அடி மனசில் இருந்தால் கூட அதையும் மீறி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போருக்கு வர்றாங்க ஒரு கசப்போடையும். அதே நேரத்தில் வந்து நம்ம போய் தான் ஆகணும், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆழமாக நுழையலை, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா நமக்காக தானே வர்றாங்க, அவங்களுக்கும் முகமது நபிக்கும் என்ன பிரச்சனை, நம்ம காபத்துல்லாவை பறி கொடுத்துட்டோங்கிறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு போர் செய்வதற்கு ஒரு ஆர்வம் இருக்காது. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்க, இந்த போரில் வந்து ஜெயித்தா அவங்களுக்கு இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல அன்றைக்கு தழுவுனாங்கல்ல அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் உங்களை கவனித்துக் கொள்வோம், ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த மாதிரி கவனித்துக் கொள்வோம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். போன பிறகு வெற்றி அடைந்த முதல்ல தோத்துடுறாங்க, அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், ஓ யௌம ஹுனைனின், இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களுடைய பெரும்பான்மை எண்ணிக்கை வந்து உங்களுக்கு மமதை ஏற்படுத்தியது, நம்ம கூட்டம் பெரிய கூட்டம் அவன் சின்ன கூட்டம், நம்ம கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ பேர் என்பதை வரலாற்றில் தான் சொல்கிறாங்களே தவிர ஹதீஸில் நம்பர் வரல, இவங்க முஸ்லீம்கள் 12,000 பேர் அவங்க 4,000 பேர் என்று சொல்லி ஒரு சஹாபி மூலமாக சொல்லப்படாமல் பிந்தி வர்றவங்களால் சொல்லப்படுகிறது, அந்த நம்பர் நமக்கு வேண்டியதில்லை, ஆனால் இவங்க ஜாஸ்தி முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஏன்னா அங்கே மக்கா வெற்றிக்காக போனவங்க அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதெல்லாம் சேர்ந்த பிறகு பெரிய கூட்டமாக இவங்க போகிறாங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க சின்ன கூட்டம், அந்த சின்ன கூட்டமாக இருக்குது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க, ஜெயித்த உடனே அந்த கனிமத்து பொருளை பொறுக்கிறதுக்காக ஓடும் பொழுது இவர்கள் பின்புறமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா தாக்குறாங்க இந்த ஹவாசின் கூட்டத்தை, அப்போ எல்லாம் செதறி அடித்து அம்பு இது தாக்குறவுடனே எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. சஹாபாக்கள்னா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தது வெறும் 80 பேர் தான், ரசூல்லா மட்டும் என்ன செய்கிறாங்க அந்த கோவேர்களில் இருந்து கொண்டு அசையாமல், ஆனால் நபியுல்லா கதீப், நான் நபிதான் பொய் கிடையாது, அனபுன் முத்தலீப் அப்துல் முத்தலீவுடைய பேரனா அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக நிற்பேன் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி அவங்களும் 80 பேரும் பெரிய ஆயிரக்கணக்கான கூட்டத்தை எதிர்த்து அந்த 80 பேர் மட்டும் அபுபக்கர் உமர் இப்னு மசூது அப்பாஸ் அபு சுஃபியான் இந்த மாதிரி ஒரு 80 பேர் தான் ரசூலுல்லாஹ் நின்றாங்க, வந்திருந்த அவ்வளோ பேரும் செதறி அடித்து ஓடிட்டாங்க பின்புறமாக வந்து அவன் தாக்குறதுனால.
பின்புறமாக வந்து தாக்குறது எதிர்கொள்ள முடியவில்லை. அப்போ இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், அந்த நேரத்தில் செதறி ஓடுனீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவியை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருளால் திரும்ப ரசூலை அழைக்க சொல்கிறாங்க. அப்பாஸ் அழைக்கிறாரு, அழைச்சவனை கூட்டம் திருப்பி வர்றாங்க. வந்த பிறகு அந்த போரில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்றான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை பெற்ற பிறகு அவர்கள்ட்டேருந்து கைப்பற்றப்பட்ட பொருளை பங்கிடும்போது ரசூலை என்ன செஞ்சாங்கன்னா, முஹாஜிர் அன்சாருங்கிறதே பார்க்கல, மக்காவிலேருந்து வந்த ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்க, உதவி செஞ்சவங்க, அப்படி பிரிக்கலை. புதுசாக வந்தவங்க என்ன பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்காவாசியும் கொடுக்கல, இவங்க நமக்கு தரலையேங்கிறது மட்டும்தான் அன்சார்கள் வழங்கினாங்களே தவிர முஹாஜிருக்கும் கொடுக்கல, அன்சாரிகளுக்கும் கொடுக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத்து பண்ணி ரசூல்லாவோட பயணித்து வந்தாங்களே, வீடு வசனம் விட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ பூர்வீகமான எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவன் இன்னைக்கு வந்திருக்கிறான், இஸ்லாத்த தலைவி வந்திருக்கிறான், வந்து நமக்காக போர் செய்ய வந்திருக்கிறான். அவனுக்கு சப்போர்ட்டான ஒரு அந்த கோரிக்கைக்கு அந்த மக்கள் வரும்போது கூட நம்மோட நின்று இவர்கள் போரிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது வந்து மக்காவாசிங்கிற அடிப்படையில் இது விளக்குறாங்க. மக்காவாசிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட கிடையாது. யார் கொடுத்துருக்குறோம், எல்லாமே அப்போது வந்தவர்கள். இந்த மக்கா வெற்றி பெற்றுச்சு இல்லையா, அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் வந்து ரசூல் அலி கொடுத்தாங்க, கனிமத்தை புறம் கொடுத்தாங்க. முஹாஜிர்களுக்கும் எதுவும் கொடுக்கவில்லை, அன்சார்களும் கொடுக்கவில்லை. முஹாஜிர்களிலையும் அன்சார்களிலையும் சேராமல் அன்றைய தினம் அந்த குனைன்போருக்கு கொஞ்சம் முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, மக்கா வெற்றியின் போது ஏற்றுக்கொண்டார்களே, அவங்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இந்த நிலைமையெல்லாம் விளக்குறாங்க, விளக்கி விட்டு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, மக்களை தெரிஞ்சுக்கிறங்க, மக்கள் எல்லாம் ஒட்டகம் ஆடை எடுத்துக்கிட்டு போகட்டும், நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலா என்னை எடுத்துக்கொண்டு போருங்கள், அது போதாது அவங்களுக்கு கேட்குறாங்க. இது சொல்லிவிட்டு நான் கொடுத்தது நீதியாக தான் கொடுத்துருக்குறேன், புதிதாக வந்தவர்களை ஈர்ப்பதற்காக கொடுப்பது அநீதி கிடையாது. போர்க்களத்தில் கொடுக்குற ஒரு ரீசன் இருந்தால் அநீதினு எப்போ சொல்லுவோம், காரணம் இல்லாமல் ஒருத்தர் கூட குறைய கொடுத்தா தான் அநீதினு சொல்லுவோம். ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான், அவனுக்கு வந்து நம்ம அதிகமாக தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அநீதினாகுமா, ஆவாது. பத்து பேரையும் சமமாக கொடுக்குறது எப்போன்னு கேட்டால் சமமான ரீசன் இருந்தால் தான், சில காரணங்கள் தூக்கலாக இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப பலவீனர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கலாம், அறவே இல்லை வலிமையாக இருக்கிற கொடுக்காமல் இருக்கலாம், இதில் எல்லாம் அநீதின்னு வராது. அப்போ ரசூலை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ தான் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வந்துட்டு இன்றைக்கி போர் கிளம்புறது சின்ன விஷயமா, அன்னைக்கு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஆழமாக ஈமான் கூட பதியலை. அப்போ நம்ம இஸ்லாத்தில் வந்தால் நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம், துன்யாவுடையது கலந்தானே இருக்கும், அவங்களுக்கு துன்யாவுடைய ஒரு நோக்கங்களும் கலந்தவர்களாக தான் இருப்பார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தை நம்ம போர் செய்ய போனோம் என்று சொன்னால் நமக்கு வந்து துன்யாவில் கஷ்டப்பட மாட்டோம், நமக்கு சில ஆதாயங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் தான் அவங்க ஸ்டடி ஆவாங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம ஊரில் கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம ஆளுக்களே நம்ம எடுத்து போய் சண்டை போயிருக்கிறோம், நேற்று வரைக்கும் நம்மளோட இருந்தவங்க இந்த ஹவாஜின் கூட்டத்தாரெல்லாம் இவங்களோட இருந்தவங்க, நம்மளோட நேற்று வரைக்கும் இருந்தவங்க அவங்கள எதிர்த்து சண்டைக்கு போயிருக்கிறோம், நமக்கு ஒன்று தரலையேன்றவா நினைத்திடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இவங்களெல்லாம் இஸ்லாத்தை விளங்கியவர்கள். முஹாஜிர் அன்சார்கள் எல்லாம் ஆகிறதுக்காக உள்ளவங்க, இங்கே இல்லாட்டி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆகிறத்தில் கிடைக்குங்கிற நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சி தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, காரணத்தை விளக்கலை. விமர்சனம் பண்ணவுனை இதை கூப்பிட்டு விளக்குறாங்க, இதை ஏன் விளக்குறாங்க, அந்த தவறான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்கு தான் இதெல்லாம் விளக்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, லவுலல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத்துன்ற ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இந்த குன்து இம்ராமினல் அன்சார், நான் அன்சாரில் ஒருவனாக ஆகியிருப்பேன், உங்களோட நான் சேர்ந்திருப்பேன், நாங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டோம், அதனால் உங்களோட சேர முடியலையே தவிர நான் ஹிஜ்ரத்து செய்யாத ஒருத்தனாக இருந்தால் அன்சாரில் ஒருவனாக இருப்பதை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து மதீனா மக்காவில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒரு பாதையில் போய் நீங்கள் வேறு பாதையில் போவீர்களே, ஆனால் உங்கள் பாதையில் நான் வருவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு ரூட்டில் போகிறாங்க, நீங்கள் ஒரு வேறு முடிவு எடுத்து போகிறீங்க என்று மார்க்க விஷயத்தில் இல்லை, ஒரு பகுதியில் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அவங்கெல்லாம் ஒரு பாதையில் போவார்களே, ஆனால் நீங்கள் வேறு பாதையில் சென்றால் அன்சாரிகளாகிய உங்கள் பாதையில் தான் நானும் வருவேன், அவ்வளோவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை புறக்கணிக்கலை. முஹாஜிரை தான் புறக்கணிச்சிருக்கிறாங்க, அன்சாரிகளை இப்போ அன்சாரில் கொடுக்காத மாதிரி முஹாஜிர் கொடுக்கல இல்லை. அப்போ என்னோட ஆரம்பத்தில் தோளோடு தோல் நின்றவர்கள் கொடுக்கவில்லை, அந்த மாதிரி உங்களும் கொடுக்கலையே தவிர கொடுத்தது எந்த அடிப்படையில், உள்ளூர் வாசி வெளியூர் வாசி அடிப்படையில் இல்லை. மதீனா வாசிகளை கொடுக்கலன்னு அதை தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, மக்காவாசிக்கும் கொடுக்கல, ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்கு அதில் தேர்வு செஞ்சு அல்லஹத்து குழுவுக்கு கொடுக்க சொல்கிறான், அல்லவே ஜக்காத்து கொடுக்கும்போது கூட இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்காக வேண்டி அவங்களுக்கு கொடுக்கலாம், கூட குறைய கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அதன் அடிப்படையில் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மற்றவங்கள பற்றி விளக்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து அதாவது நீங்கள் எனக்கு சட்டையை போல, அவங்களெல்லாம் மேல் துண்டை போல், யார் மற்ற முஹாஜிர்கள் எல்லாம் மேல் துண்டு மாதிரி, மேல் துண்டு இல்லாமல் போயிடலாம், சட்டையெல்லாம் போக முடியுமா? நீங்கள் எனக்கு சட்டை போன்றவர்கள், அவர்கள் மேல் துண்டை போன்றவர்கள், மற்றவர்கள்லாம் அந்தளவுக்கு நான் அவங்கள மதிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய அந்த அதிருப்தி போக்குகிற விதமாக இவ்வளோ விளக்கத்தையும் சொல்கிறாங்க. அப்போ இது எதில் கேட்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் என்ற உடனே அவங்க அதிருப்தி அடைந்து பேசி கொண்டதை கண்டுக்கிறாமல் இருக்கலாம், அப்படி தான் போய் செய்வேன் அப்படின்னு போயிருக்கலாம். அவங்கள கூப்பிட்டு புரிய வச்சு அவங்க சரியாக அதை விளங்கி கொள்ளணும் நினைக்கிறாங்க. எனக்கு அந்த ரைட் இருக்குது, நான் தான் ஜனாதிபதி, நான் தான் சக்கரவர்த்தி, நான் தான் ராஜா, நான் சொல்லுவது நீ கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதராக வேறு இருக்கிறேன், என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அடக்க விரும்பலை. அதோட ரீசனை சொல்கிறாங்க, ரீசனை சொல்லி உங்களை நான் புறக்கணிப்பேனா, உங்களை எவ்வளோ அந்தஸ்து நான் வைத்திருக்கிறேன், அன்சார்கள் விஷயமா நானே ஒரு அன்சாரியாக இருக்கத்தான் ஆசைப்பட்றேன், நான் ஹிஜ்ரத் பண்ணி வந்ததுனால எனக்கு அந்த தகுதி கிடைக்காது, நான் உதவி பெற்றவனாக வந்துட்டேன், உதவி செய்கிறவனாக நான் ஆக முடியாது, இல்லைன்னா நானும் உங்களை சேர்ந்தவனாக தான் இருந்திருப்பேன் என்று சொல்லி அந்த அன்சார்களுடைய கோத்திரம் அனைவரையும் கூட்டி வச்சு அந்த அதிருப்தியை போக்குவதற்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. காரணத்தை விளக்குறாங்க, அதாவது கள்ளத்தனை செஞ்சால் கூப்பிட்டு பேசி விளக்க மாட்டாங்க, அவங்க எதுக்கு விளக்குறாங்க, எந்த மோசடியும் நடக்கலை, எந்த அநீதியும் நடக்கலைங்கிறதுனால தான் அதை எதிர்கொண்டாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு கோபமாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தை பேசக்கூடாது, ஆறப்படுவோம், பிறகு அப்படி மறந்துடுவாங்க அப்படின்லாம் நினைக்காம, என் பக்க நியாயம் இருக்கிறது, நான் கூட கொடுத்தேன், ஒரு உங்களுக்கு தரலை என்பதை நீங்கள் பார்க்குறீங்க, எதை பார்க்க மாட்டேங்கிறீங்க, முஹாஜிர்கும் கொடுக்கல, எல்லாத்தையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அன்சாரிக்கு நான் கொடுக்கலை, அது வீடு வாசலாம் விட்டுட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே ஆரம்ப காலத்தில், சொத்து சொத்தனை விட்டு அவங்களுக்கு கொடுத்தனா, அவங்களும் கொடுக்கல. அப்போ யார் கொடுத்துருக்குறேன், உள்ளூர் வாசி வெளியூர் வாசி அடிப்படையில் கொடுக்கல, முஹாஜிர்க்கும் கொடுக்கவில்லை, அன்சு முஹாஜிர்கள் இப்படி எடுத்துக்கொள்ள காணும், முஹாஜிர்கள் என்ன செய்யலை, இதை அழகான முறையில் எடுத்துக்கொண்டார்கள், அன்சார்கள் எப்படி இதை பார்த்துட்டாங்கன்னு கேட்டால், கொடுத்தாக்கெல்லாம் அந்த வழிவாளாக இருக்குது, அவங்க எல்லாம் மக்காவாசிகள், எல்லாம் முஹாஜிர் கிடையாது, அந்த உதவி பெற்ற எல்லாரும் மக்காவாசிகள், அவர்கள் அன்சார ஹஜிர செஞ்சு வந்தவங்களானா கிடையாது, மக்கா வெற்றியின் போது சிலாத்துக்கு வந்தவங்க, அவங்க உள்ளூர் வாசி வெளியூர் வாசி அப்படி பார்த்தாங்களே தவிர இந்த அடிப்படை வேறுபாட்டை புரியலை. புரியாத மக்களுக்கு விளக்குவதற்காக ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து புரிய வைத்து உங்களை ஒன்று உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை ஒரு அளத்தை நான் இருக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் போகிற பாதையில் நானும் வருவேன், நீங்கள் எனக்கு சட்டை போல் அவங்களாம் துண்டை போலன்ட்டாங்க எல்லாரையும், மற்றவங்களாம் மேல் துண்டு மாதிரி, உங்களை எனக்கு இழக்க முடியாது என்று சொன்னால், அவ்வளோ அந்த கஷ்ட நேரத்தில் இவங்க அன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்காட்டி இந்த சாம்ராஜ்யம் உருவாகிருக்காது, இஸ்லாம் வளர்ந்துருக்காது, அங்கேருந்து வந்தவர்கள் வெளியூர்லேருந்து வந்தவர்களுக்கு வீட்டில் பாதி, சொத்தில் பாதி, சோகத்தில் பாதி, எல்லாத்துலேயும் பாதி பாதியை கொடுத்து அரவணைத்து கொண்ட உதவி சின்ன உதவியாது, அது ரசூலுல்லாஹ் மறக்கவே இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ் என்ன நினச்சாங்கன்னு கேட்டால், இவங்க ஆழமாக இஸ்லாம் பதிந்து விட்டது, சரியாக புரிஞ்சுக்கிடுவாங்க என்று சொல்லி அவங்கள கொடுத்தாங்க. ஆனால் இது புரிய வச்சா தானே புரிவாங்க, அதை ரசூலுல்லாஹ் கவனிக்கலை, புரிந்து கொள்வார்கள் நினைத்துட்டார்களே தவிர, அவங்க என்ன பார்வை பார்க்குறாங்க, நம்மளில் ஒரு ஆளுக்குமே இல்லை, நம்மளில் ஒரு ஆளுக்குன்னு பார்த்தவங்க எதை பார்க்கல, இவங்களையும் ஒரு ஆள் இல்லைன்னு பார்க்கல, அன்சாரிகள் முஹாஜிர்கள்லையும் யாருமே இல்லையே, நம்மளுக்கும் இல்லையே, ரெண்டு பேருக்கும் தானே இல்லை, அப்போ எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க என்று கேட்டிருந்தார்களே, ஆனால் அது குழப்பம், அந்த குழப்பம் வந்திருக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு கசப்பு தப்பான புரிதல் வரும் என்று சொன்னால், அவங்கள மதித்து என்னை நான் நீதியாக நடந்து நம்பி நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும், குருட்டுத்தனமாக நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை, நான் அநியாயம் பண்ணாலும் நீங்கள் அப்படி தான் கட்டுப்படுத்த ஆகணும் என்று சொல்லக்கூடிய நான் இருக்க விரும்பலை, அப்படிங்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செஞ்சது சரி, இப்படி செய்யணும், சில நேரங்களில் புதிதாக வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது வந்து அல்லாவே விரும்பக்கூடிய ஒரு விஷயம், ஜக்காத்தில் ஒரு வகையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த விஷயங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொன்ன பிறகு அவங்க நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிறோம் என்று என்ன செய்கிறாங்க, திருப்தி அடைஞ்சிட்டார்கள். அப்போ அதிருப்தி அடைகிறார்னு சொன்ன உடனே அதிருப்தியை போக்குவதற்கு நம்மள்ட அந்த தன்மை வந்திருக்கான்னு பாருங்கள், நம்மளை சேர்ந்தவர்களை அதிருப்தியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவனுடைய அதிருப்தி என்ன காரணப்பா, உன் குறைய சொல்லு, நான் உன் நிவர்த்தி பண்ணுறேன், இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தேவையே இல்லை, அவங்க சக்கரவர்த்தி ஜனாதிபதி தேவையே இல்லை, ஆனாலும் அவங்க அந்த மாதிரி நினச்சதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மசூதுங்கிற அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலாட்ட வர்றார், வந்து ரசூலாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், பேசும் பொழுது அவருடைய அந்த தோல் பட்டையெல்லாம் நடுங்குது, ஒரு பெரிய ராஜாட்ட பேசினா நடுங்கும்ல, இவர் அப்போ தான் முதல்ல பார்க்குறாரு, வெளியூர்லேருந்து வர்றாரு, ரசூல்லாம் முன்ன பண்ண பார்த்ததில்லை, அவர் என்ன நினச்சிட்டு வர்றாரு, ரசூல்லாம் பெரிய ஜனாதிபதி சக்கரவர்த்திலாம் இருப்பாங்கள்ல,
ஒரு சக்கரவர்த்திக்கு முன்னாடி எப்படி இப்போ நம்ம போய் நிற்போம், ஒரு பயம் வரும்ல, ஒரு நடுக்கம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வர்றார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோட மக்களாக இருக்கிற விஷயம் உள்ளூராளுக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. அவர் வந்து ரசூல்லா முன்னாடி உட்கார்ந்தவுடனே அவருடைய தோள்பட்டையெல்லாம் பட படத்து நடுங்குது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஹவ்வின் அழைக்க, நீ சாதாரணமாக இருப்பா, இப்போ இன்னி லஸ்துவி மலிக்கின், நான் மன்னர் கிடையாது, இன்னமான இப்னு இம்ராத்தின் தாக்குருல் கதீர், உப்புக்கண்டத்தை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான். உப்புக்கண்டம்னா உப்புக்கண்டம் சாப்பிட்றது கொஞ்சம் ஏழையாக உள்ளவங்க சாப்பிடுவாங்க, வசதி உள்ளவங்க அன்றாடம் கறி வாங்கி சாப்பிட்டு கொள்வார். அன்றைய சூழ்நிலை உப்புக்கண்டம்னா ஒரு நாளைக்கு கிடைக்கிற கறியை காய போட்டு அதையே பல நாளைக்கு வச்சு சாப்பிட்றது வந்து வறுமையை சொல்கிறது. அப்போ என்னுடைய தாயார் வந்து உப்புக்கண்டம் சாப்பிட்டு அந்த மாதிரி வளர்ந்த ஒரு தாய், அந்த தாயுடைய புள்ளனா, நீ அந்த மாதிரி நினைத்துக்க என்னை ராஜாவை நினைக்காத. ஆனால் ராஜாவை தான் இருக்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது அவங்க தான் ஜனாதிபதி, இதை சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், பெரிய அந்தஸ்து தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர் வந்து பயந்து நடுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹவின் அழைக்க, சாதாரணமாக நடந்து கொள், எல்லா மனுஷர்கிட்ட எப்படி நடப்பாயோ அந்த மாதிரி நடந்து கொள், என்னை உயர்வாக நினைத்து கொண்டு நீ பயந்து நடுங்க தேவையில்லை, நான் வந்து ஒரு ஒப்புக்கண்டம் சாப்பிட்ட ஒரு பெண்ணுடைய மகன் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இப்படி மக்கள் மத்தியில் பழகக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுடைய எல்லா விதமான அச்சத்தையும் கவலையும் சந்தேகத்தையும் போக்குகிற விதமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழு வைக்கும் பொழுது கூடவோ குறையவோ தொழுதுட்டாங்க, அது என்னென்னு அறிவிப்பளவு தெரியலை. 2 ரக்அத்தை 3 தொழுதுட்டாரா அல்லது 4 ரக்அத்தை 3 தொழுதுட்டாரா அது என்னென்னு தெரியலை. கூட்டிட்டாரு குறைத்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க, குறையும் நடந்துருச்சு. தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவோ குறையவோ தொழுது விட்டார்கள். தொழுத உடனே அந்த சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஹதத ஃபி ஸலாத்தி ஷைஉன், தொழுகையில் ஏதாவது புதிய சட்டம் வந்துருச்சா? என்னடா நம்ம தொழுதோம்னு சொன்னால் 3 தொழுதோம்னா ஏன் தப்பு தொழுதுன்னு கேட்கலாம். ரசூல்லா தொழுதாங்கன்னா சட்டம் மாறி இருக்கும்னு நினச்சிக்கிடுவாங்க. இப்போ லோஹர் 4 ரக்அத்துக்கு பதிலாக லோஹரில் 3 ரக்அத் தொழுதாங்கன்னு வைங்க, அப்போ மக்கள் என்ன விளங்கிடுவாங்க, ஓ இன்னிலேருந்து 3 போல இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தானே, சட்டமே அவங்க மூலமாக வர்றாங்க, சட்டமே அவங்க மூலமாக வர்றதுனால அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்குறாங்க, ஹதத ஃபி ஸலாத்தி ஷைஉன், தொழுகையில் ஏதாவது புது மாறுதல் வந்து விட்டதான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையப்பா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சல்லைத்த கதாவை கதா, இந்த மாதிரி நீங்கள் தொழுதுட்டீங்க, கூட தொழுதுட்டீங்க, 1 ரக்அத் ஜாஸ்தியாக தொழுதுட்டீங்க, அல்ல 1 ரக்அத் கம்மியாகவோ சலாம் கொடுத்துட்டீங்க, கூடவோ குறையவோ, அப்போ 4 ரக்அத்துக்கு பதிலாக 5 தொழுது சலாம் கொடுத்துட்டீங்க, அல்லது 4க்கு பதிலாக 3 தொழுது சலாம் கொடுத்துட்டீங்க, முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டவுடனே, இப்போ சன்னா ரிஜிலேஹி, உடனே காலை திருப்பி போட்டு உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, கிபிலாவை நோக்கி 2 சஜ்தா செய்து பிறகு சலாம் கொடுக்குறார்கள். சலாம் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது புதிய சட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் நானே உங்களுக்கு சொல்லிவிடுவேன், புதுசாக ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னு வைங்க, இன்றைக்கிலேருந்து மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொழுகை நடத்துவேன், உங்களுக்கு குழப்பத்தை நான் விடமாட்டேன். இதா ஹத்தத ஃபி ஸலாத்தி ஷைஉன், நபவத்து கும்பிஹி, தொழுகையில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படும் என்று சொன்னால் நானே உங்களுக்கு அதை தெரிவித்து விடுவேன். அப்படி தெரிவிக்காமல் இருந்தால் நான் ஒரு மனிதன், இன்னமான பஷரும் இசலுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், ஹன்சா கமா தன்சவுனை, நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறந்துடுவேன். சட்டம் மாறி இருந்தால் முதல்ல நானே சொல்லிடுவேன், 4 ரக்அத்துக்கு பதிலாக 3 ரக்அத் தொழுத நீங்கள் என்ன விளங்கிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்கன்னு விளங்கிக்கிறேன். 4க்கு பதில் 5 தொழுதால் மறதியாக அதிகரித்து விட்டார்கள், நீங்கள் வழங்கி கொண்டுமே தவிர நீங்கள் சட்டம் மாறிடுச்சுன்னு சொல்லி அவங்கள எடுத்து கொடுக்குறாங்க. ரசூல் அப்படி சமாளிச்சிருக்கலாம், ஆமாம் இன்றைக்கு மட்டும் சட்டம் மாறிப்போச்சு அப்படி சொல்லலாம்ல, ரசூல் தானே இன்றைக்கி மட்டும் எல்லாம் ஒரு சலுகையை கொடுத்தா தான் அப்படி தொழுதுட்டேன், எனக்கெல்லாம் மறதி வருமா அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருந்தால் கூட அதை மறைப்பதற்கு சான்ஸ் கிடைச்சால் பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, குறையவோ கூடவோ தொழுதுட்டாங்க. அப்போ இந்த சஹாபாக்களை எடுத்து கொடுக்குறாங்க, ஓ இன்னைக்குலேருந்து மாறிடுச்சாண்டு, இல்லை இன்றைக்கி மட்டும்தான் மாறியிருக்கு, நாளைக்கெல்லாம் அதே சட்டம் தான் கூட சொல்லியிருக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, ஆக சுட்டி காட்டுறாங்களே நம்ம மறதியாவில் விட்டுருக்குறோம்னு சொல்லிட்டு நான் மனுஷங்கிறது அங்கே நிலைநாட்டுறாங்க. இன்னமான பஷரும் மிசலுக்கும், நானும் உங்களை மாதிரி மனுஷன், அன்சா கமா தன்சவுனை, நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறக்குவேன். அதனால் என்ன செய்யுங்க, ஃபைதா நசீத்து ஃபதக்கிரூனி, நான் மறந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு நினைவுபடுத்துங்கள். மறந்துட்டேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு என்ன செய்யுங்க, நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுரையை சொல்கிறாங்க. இது புகாரியில் 401வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட அந்த நேரத்தில் ஒரு தவறு பிழை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் ஒரு அந்த பிழையாக செஞ்சுட்டேன்னு கூட சொல்லி நிற்பாட்டில் தன்னுடைய தன்மையை வளர்க்குறாங்க. அந்த இடத்துல நான் இந்த இன்றைக்கி ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டு போச்சு,
நான் கவனமாக தான் இருப்பேன், ஏதோ ஒரு ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி அப்படி கூட ஒரு மூடி மறைக்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி பேசாமல் நான் மனிதன், நீங்கள் மறக்க மாதிரி நானும் மறப்பேன், உங்களை மாதிரி தான் நானும் என்று மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக தன்னை கருதக்கூடாது என்பதற்காக வேண்டி, மக்கள் தன்னை சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன், மறந்துடுவேன், மறந்தால் எடுத்து காட்டுங்க. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தாங்களே தவிர, ஆன்மீக தலைவர் என்ற காரணத்தினால தெய்வாம்சம் பொருந்தியவர், நமக்கு தவறே வராது, மறதியே வராது, பிழையே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி இது இல்லை. இன்னும் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லை மீறி செயல்பட்டு வருவதை நம்ம பார்த்து வருகிறோம். பாபர் மசூதி அந்த தீர்ப்பிலிருந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட எந்த தீர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் சட்டத்தின்படி இல்லாமல் அவங்க இஷ்டத்தின்படி தீர்ப்பளிக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனுடைய ஒரு வகையாகத்தான் அந்த கியான் வாபி மஸ்ஜிதில் அது வந்து நான் எங்கள் சிலைகள் இருக்கிறது வழிபடணும்னு ஒரு மனுவை போடுறாங்க. அந்த மனுவை வந்து மாஜிஸ்ட்ரேட்டு கீழ்கோர்ட்டில் போடுறாங்க. அந்த அவர் விசாரித்து அதை ஆய்வு செய்கிறதுக்கு உத்தரவு போடுறாரு. உடனே முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க, இது வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏன்னு கேட்டால் வழிபாட்டு தலத்துக்கு தனி சட்டம் ஏற்றிருக்கிறாங்க, அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து இந்த சுதந்திரத்துக்கு பிந்தி உள்ள எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் கேஸில் கொண்டு வரக்கூடாது, வழக்கில் எடுக்கக்கூடாது என்று சொல்லி சட்டம் இருக்குது என்று எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன செய்யலை, அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் போடுங்க, மாஜிஸ்ட்ரேட்டுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட்டு மாவட்ட கோர்ட் இருக்கும்ல அதில் போய் நீதி வழங்குங்கன்னு கேட்டோன்னா அவர் செஷன்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பு வழங்குறாங்க. எப்படி அது வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த வழக்கை கீழே விசாரிக்கலாம், விசாரிக்கலாம்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த சட்டத்துக்கு வெயிட் இல்லை, எந்த சட்டத்தை ஏற்றியிருக்கிறாங்களோ இந்த சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள வழக்கு இந்த பள்ளிவாசல் கோயில் சர்ச்சையும் வழக்கு ஆக்கக்கூடாது, அந்த பிந்தி கட்டணத்தை தான் ஏற்றுக்கலாமே தவிர முந்தி கட்டப்பட்ட எந்த விஷயத்தையும் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு என்று ஒரு சட்டத்தை நரசிம்மராவிற்கு கொண்டு வர்றார். அந்த சட்டத்தின்படி இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எங்களுடைய வழிபாட்டுத்தலம் எங்களுடைய அது இருக்குது எங்களுடைய இது இருக்குது எங்களுடைய சிலை இருக்குன்னா சொல்வது கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு மாற்றமாக வழக்கு போடுறாங்க, வழக்கு வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட் எடுக்கிறாரு, அதை செஷன்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பளிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கோருவதற்கு உரிமை இருக்கிறது, அந்த வழக்கை நீங்கள் நடத்தலாம், தீர்ப்பு ஒன்று வரல, அந்த வழக்கை நடத்தலாம்னு சொன்னால் அது யாருக்கு சொந்தங்கிறது மறுபடியும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, மற்ற சிவில் வழக்கு மாதிரி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான், இது தொடர்ச்சியாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி நீதிபதிகள் தங்களை வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் நினைக்கிறார்கள், நாம் நினச்சதையெல்லாம் தீர்ப்பை வழங்கலாம்னு நினைக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டார்னு ஒரு வழக்கு போட்டாங்க, அவமதிச்சிட்டார்னு சொன்னால் அவர் என்னென்ன அவதூறுகளை சொன்னாரோ அதையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தி அதுக்கெல்லாம் ஆதாரத்தை நிரூபிக்க சொல்லி அந்த ஊழல் ஆதாரத்தெல்லாம் வைக்க சொல்லி அதெல்லாம் விசாரித்தா நாரி போயிடும். அவர் ஊழல் குற்றச்சாட்டு மலிந்து விட்டதுன்னு சொல்கிறாரையானால் அந்த ஊழலைத்தானே விசாரிக்கணும், அது விசாரிக்க பல வருஷங்களாகவும் உன்னுடைய ஆதாரத்தை கொண்டாந்து போடுங்கன்னு அப்போ ஒவ்வொரு நீதிபதியுடைய ஆதாரங்கள் அவற்றை இருக்கிறத கொண்டே போடுவார், அதெல்லாம் இல்லாமல் நீ மன்னிப்புகள் நீ பேசின தப்பு அவமதிச்சு விட்டாயின்னு சொல்லி அந்த வாய்ப்பு கொடுக்காமலே தீர்ப்பளித்து 6 மாதம் தண்டனைங்கிறான். இதெல்லாம் எதனால் கொடுக்க முடியுது, நீதிபதிகளுக்கு நம்ம நாட்டில் சட்டம் வகுத்தவர்கள் நீதிபதிகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை போடல. ஒரு நீதிபதி நினச்சா யாரை வேண்டாலும் உள்ளே வைக்கலாம், எதுவும் கேள்வியெல்லாம் கேட்கல, நீதிபதி என்று ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி அது மாதிரி தான் மேலேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி பயங்காட்டி சிறையில் அடைத்து பயங்காட்டினா அடுத்து யாரும் பேச மாட்டான்ல, இதைத்தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களே தவிர நம்ம சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு பார்க்கவே இல்லை. அப்போ இப்படி போய்கொண்டிருக்குமே ஆனால் நாட்டில் வந்து எந்த ஒரு நீதியுமே இருக்காது. நீதிபதி நினச்சதெல்லாம் சொல்வார்னா எதுக்கு சட்ட புஸ்தகம், எதுக்கு அரசியல் சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ அந்த புஸ்தகத்தின்படி தான் தீர்ப்பளிக்கணுமே தவிர அவர் விருப்பத்தின்படியெல்லாம் தீர்ப்பளிக்க முடியுமா, முடியாது. விருப்பத்தின்படி தீர்ப்பளிக்கிறாங்க, ஹிஜாப் விஷயத்தில் அழிச்சாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் விருப்பத்தின்படி இஷ்டத்தின்படி தான் தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில் நம்ம வந்து ஒரு களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீதிபதிகள் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது என்ற பிரச்சனை வரும் என்று சொன்னார். சட்டத்தின்படி வழங்காமல் அவங்க இஷ்டத்தின்படி வழங்குகிறார்கள் என்று சந்தேகம் வரும் என்று சொன்னால் அந்த நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு சரியா என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்
முக்கியமான பிரமுகர்களை கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டும். அங்கே விசாரணை நடத்த வேண்டும். நீதிபதி சட்டவிரோதமாக தீர்ப்பளித்தால் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீதி சட்டத்தைப்படி தான் தீர்ப்பளிக்கணும். அவங்கள கேட்கறது மேலே ஒன்றும் இல்லை. நீதிபதிகளாக இருக்கிறவங்க கடைசியில் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்போ நீதிபதி தப்பாக தீர்ப்பளித்தா அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கணுமா இல்லையா? பல நாடுகளில் இருக்கிறது. அப்போ நீதிபதிகள் தவறாக தீர்ப்பளிப்பார்கள் என்று வந்தால் அந்த மாதிரியான பிரச்சனையை அது மட்டும்தான் விசாரிப்பாங்க. அதற்கு என்று ஒரு சட்டமன்ற மக்கள் பிறந்து இருக்கணும், சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நல்ல ஒரு கல்விமான்கள், சிந்தனையாளர்கள், இந்த மாதிரி ஆட்களை கொண்ட ஒரு ஒரு அமர்வு உண்டாக்கப்பட்டு அந்த அமர்வில் இந்த மாதிரி புகார்கள் விசாரிக்கப்படணும். அப்போ இவர் சரியாக விசாரிக்கலை என்று சொன்னால் நீ சட்டப்படி விசாரிக்கவில்லை என்று அவர் தண்டிக்கப்படணும். இப்போ நீதிபதிகள் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த கவசத்தை வைத்து கொண்டிருக்க அப்படி சட்டம் இருக்குது. நீதிபதிகள் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று அந்த வாசல் திறந்திருக்கும் பொழுது அவங்க யாரை வேண்டாலும் எந்த காரணம் சொல்லாமல் உள்ளே வைக்கலாம். யார் வேண்டாலும் உள்ள பல வருஷங்களும் ஜாமீன் இல்லாமல் சின்ன சின்ன அற்ப கேஸுக்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கெல்லாம் ஜாமீன் இல்லாமல் உள்ளே வச்சு சித்திரவதை செய்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிக்கு அவர் நினச்சது செய்யலாம், நினச்சா ஜாமீன் இருக்கும்பார், நினச்சா இல்லைங்குவார். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கு நல்லதா? ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு நாட்டுக்கு இது சிறந்த ஒரு வழிமுறையான கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நாளைக்கு ஆட்சி மாறிட்டால் உங்களுக்கு எதனால் அதே மாதிரி தான் வரும். ஆட்சியில் இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும், நீங்களே இருக்க போகிறதில்லை. நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக அந்த நீதிபதிகள் என்ன செய்வாங்க? அவங்க இஷ்டப்படி தீர்ப்பளிப்பார்கள். அப்போ இது மாதிரி நடக்கக்கூடாது என்று சொன்னால் நீதிபதிகள் தவறு செய்தால் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காமல் ஒரு தீர்ப்பு சரியாக இல்லையாங்கிற டாபிக் இல்லை. இவங்க இந்த சட்ட விதியை பேணாமல் தீர்ப்பளித்துட்டார்கள் என்கிற கிரவுண்டு வரும்போது மாத்திரம் அதை வந்து விசாரிக்க ஒரு மக்கள் சார்ந்த ஒரு குழு இருக்க வேண்டும். அந்த குழுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த குழு விசாரணை நடத்தி ஒரு நீதிபதி ஒரு சட்டப்படி செய்யவில்லை, அவர் இஷ்டத்திற்கு தான் சொல்லியிருக்கிறார் என்று தெரிய வந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஆகணும். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும். இதை எல்லா கட்சிகளுடைய கவனத்தில் கொண்டு போக வேண்டும். இதை தேர்தல் நேரங்களில் இதை ஒரு இஷ்யூவாக ஆக்க வேண்டும். அப்போ தான் நீதிபதிகள் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராகவும் ஒரு சட்டம் வரும், நம்ம தான் நம்மளை அசைக்க முடியாத நிலையில் நம்ம இருக்கும் நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கூட நமக்கே அணிதிலைப்பார்கள் என்று சொன்னால் அது தட்டி கேட்கணுமா இல்லையா? அந்த ஒரு நேரத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா தொடர்ச்சியாக நம்ம அடிமையில் அடியெடுத்தோம்னு சொன்னால் இந்த கோரிக்கை வலுப்பெறும். இந்த கோழிக்கு வறுப்பற்று இந்த மாதிரி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் தவிர இந்த நாட்டில் நீதி கிடைக்காது. யாரை வேண்டாலும் உள்ளே பிடிச்சி போடலாம், எந்த கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை. நீதிபதி சொல்லிட்டார்ல, அவர் உள்ள வைனா வச்சு தான் ஆகணும். 6 மாதம்னா 6 மாதம், 1 வருஷம் ஒரு எந்த ஒரு சட்ட புஸ்தகமும் காட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த இதை நோக்கிய விழிப்புணர்வை நோக்கி மக்கள் என்ன செய்யணும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள்.